எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நம்ம அந்த சமூக வலைதளங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ரெண்டு ஃபோட்டோ வந்து விதவிதமான டிசைனில் சும்மா கலக்கிக்கிட்டு இருக்கு. நான் எந்த ரெண்டு ஃபோட்டோ சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த க்யூட்டாக இருக்க அந்த சூப்பர் ஸ்டாரும், அப்படியே புயல் மாதிரி இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டாரும், ரெண்டு பேரையும் மாடுலேட் பண்ணி நம்ம ஆட்கள் வந்து க்ரியேட்டிவ் பண்ணி இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அதாவது தர்பார் படம் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் காவல்துறை அதிகாரியாக தான் நடிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்ச உடனே நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்போவே நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, இமேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது அவங்க என்னென்னா அசியூம் பண்ணிட்டாங்க, சூப்பர் ஸ்டார் வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபேன்மேட் பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கு என்ன காரணம்னா, எல்லாருடைய அந்த நாடி நரம்பு ரத்தத்தெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மாதிரி இறங்கினதுனால அவங்களால அந்த மாதிரி மேன்மேட் போஸ்டர்ஸ் எல்லாம் போட முடிஞ்சது. மிகப்பெரிய வரவேற்பு நம்ம சேனல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஃபேன்மேட் போஸ்டர்ஸ்லாம் நம்ம தர்பார் ஸ்டில்லுக்கு யூஸ் பண்ணியிருந்த நிகழ்வெல்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணாருன்னா, மீன் குஞ்சிக்கு நீந்த கத்த தரணுமா அப்படிங்கிற மாதிரி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு கான்டெஸ்ட் வச்சார். நான் ரெண்டு ஹெச்டி பிக்சர்ஸ் அனுப்புவேன், நீங்கள் அதை ஓனாக கிரியேட் பண்ணுங்கள், டைட்டில் பிக்சர்ஸ் கிரியேட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணலாம், நாங்கள் அதை அஃபிஷியலாக எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு, அதான் டெஸ்ட்டு வச்சார். டெஸ்ட்டு வச்சா விடுவோமா? இப்போ போய் பாருங்கங்க அந்த சமூக வலைதளங்களில், அதே ரெண்டே பிக்சர்ஸ் தான், ஆனால் க்ரியேட்டிவிட்டி சொல்லவே முடியல. இன்னொன்று வந்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரையும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. தலைவர் வந்து அதில் தர்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது தர்மா ஐபிஎஸ், தர்மத்தை காப்பதற்கு தர்மா உருவாகிட்டார். தர்மா உருவாகி என்ன பண்ண போகிறார், தர்பார் அமைக்க போகிறார். இந்த மாதிரி நிறைய வசனங்களை வந்து போட்டு சூப்பரான ஒரு அந்த பிக்சர்ஸ் கிரியேஷன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுலேயும் ஒரு பிக்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்குது. அதாவது என்னென்னா, அந்த புறாவை பின்னாடி பறக்க விட்டு அவங்க பண்ண அந்த கிரியேஷனாக இருக்கட்டும், நிறைய பிக்சர்ஸ். அதே மாதிரி அவர் அனுப்பினது ரெண்டு பிக்சர்ஸ் தான், ஆனால் இவங்க அதுலேருந்து நேம் போர்ட்லேருந்து டெலிஃபோன் வைக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி சமூக வலைதளங்கள் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இன்னும் அது அந்த அஃபிஷியல் தர்பார் போஸ்டர் ஹேஷ்டேக்குக்கு எவ்வளோ போயிருக்கோ, என்ன மாதிரி போயிருக்கோ, இதை எப்படி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டை அவர் சூஸ் பண்ணுவார். ஏன்னா இந்த படம், தர்பார் படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெரியரில் உச்சமாக இருக்கணும் அப்படின்னு வெறித்தனமாக உழைக்கிற ஒரு இயக்குனர் அதை கரெக்டாக கண்டுபிடிப்பார். ஏன்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வச்சு தான் இந்த கான்டெஸ்ட் நடத்துகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஃபேன்ஸ் வந்து கேட்ச் பண்ணுறாங்களா? ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தர்பார் படத்தில் வந்து நிறைய வந்து பிக்சர்ஸ் வந்து லீக் ஆகிட்டே இருந்தது. அதை பற்றி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரி பண்ணவே இல்லை. ஏன்னா அவருடைய அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் அவர் அதை முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு பல்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஹிடன் கேரக்டர் ஏதோ ஒன்று இருக்குது, அதை இவங்க கேட்ச் பண்ண போகிறாங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு லுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு டைலாக், நீ நல்லவனாக இருந்தால் நான் நல்லவன், நீ கெட்டவனாக இருந்தால் நான் கெட்டவன், அதுக்கும் மேலே நான் என்னவாக இருக்கணுங்கிறத நீ டிசைட் பண்ணு அப்படிங்கிற ஒரு சரியான டைலாக் வச்சுருந்தாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர்ஃபுல் டைலாக்கோடு நம்ம ஆட்கள் க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு டெஸ்ட்டு தான். நிறைய பேர் பயங்கரமாக பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய பிக்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பார்ப்போம் எப்படி அந்த கான்டெஸ்ட் நடந்து எது பெஸ்ட் பிக்சராக எடுக்க போகிறாரு, அந்த பிக்சர் எப்படி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிங்க.